சமீபத்தில் மும்பையில் ஆகாஷ் அம்பானி, அதாவது அம்பானியோட மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி கல்யாணம் அடைஞ்சு, இந்த கல்யாணத்தில் பங்கு பெறுறதுக்காக இந்தியா முழுக்க இருக்கிற நிறையா பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் ஒருவர். அங்கே போய் அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு போய் இந்த ஷாருக்கான வந்து ஆகாஷ் அம்பானி அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா வலைதளங்களாக பரவிட்டுருக்கு. என்னடா அப்படின்னு விசாரிச்சா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷாருக் வந்து எல்லா பிரபலங்களோட கல்யாணத்துலையுமே கலந்துக்குவார். கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் டான்ஸும் ஆடுவார். முக்கியமாக இந்த மாதிரி போய் அவர் கலந்துக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு சில பேமெண்ட் கூட வாங்கியிருக்காரு. உண்மைதாங்க, துபாயில் நடக்கிற மிக பிரம்மாண்டமான கல்யாணம், அதே மாதிரி இந்தியாவில் நடக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்களோட கல்யாணத்துக்கு ஷாருக் கான் பேமெண்ட் வாங்கிட்டு போய் கலந்துப்பார். அதுக்காக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணுவார். இதுக்காக அவர் சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ தெரியுமா? அவர் ஒரு படத்தில் நடிப்பார்ல அந்த காசை வாங்குவாராம், 10 கோடி 20 கோடின்னு வாங்குவாராம். சரிங்க, இப்போ மேட்ருக்கு வரேன். இதே மாதிரி தான் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. போனவர் சும்மா இல்லாமல் அங்கே டான்ஸும் ஆடிருக்காரு. ஏன்னா நார்த் இந்தியன் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஷாருக் கான் அந்த கூட்டத்தில் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியிருந்து உள்ளே வந்த ஆகாஷ் அம்பானி ஷாருக் கானை ஓரமாக போங்கன்னு சொல்லி செய்ய காமிச்சிருக்காரு. அப்படி ஷாருக் கானை ஒதுக்கி விட்டுட்டு தன்னுடைய அம்மாவை உள்ளே கூட்டு வந்து ஆட வச்சாராம். இது ஷாருக் கானுக்கு நேர்ந்த அவமானம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இதற்கான வீடியோ கூட சமீபத்தில் ரிலீஸ் ஆகி எல்லா பக்கமும் வைரலாக பரவிட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.